இன்னைக்கு நாம ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த ஸ்டோரியே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க ஏனா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷன் ஆகும் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் கூப்பன் ஓபனிங் சீன்ல ஹீரோ ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருப்பான் ஹீரோட கேர்ள்ஃபிரண்ட் கால் பண்ணி கூப்பிட்டதும் இவன் லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா கிளம்பி போவான் அங்க போயிட்டு அவன் லேட்டா வந்ததால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது உடனே ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆகிடுது அதே மாதிரி ஹீரோயினோ இந்த பக்கம் அவளோட பாய் ஃபிரண்ட மீட் பண்ணுவா அவரோட பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு பிரேக்அப் பண்ணிடுவான் அப்புறம் வந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட லவ் பண்றது எல்லாம் வேஸ்ட் எப்போதுமே வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயாவே இருந்துடலாம் அப்படின்னு புலம்பிட்டு வருவான் ஹீரோயினும் வந்து இப்போல்லாம் எல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு அவளும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு வருவா அடுத்து ஹீரோ அவனோட வேலை விஷயமா நியூயார்க் வரான் அப்ப ஹீரோவை பிக்அப் பண்றதுக்காக ஹீரோயின் வந்திருப்பா அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு கார்ல ஜாப் பத்தி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் அஜா குஜல் மேட்டர்லாம் எல்லாம் பத்தி பேசிட்டு வருவாங்க வேலையில பெரிய ஆளா உள்ளவங்க பெட்லயும் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு வருவா அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி ஹீரோ ஆஃபீஸ்க்கு போவான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவான் ஹீரோ முடிச்சுட்டு வெளில வரப்போ ஹீரோயின் இன்னும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஹீரோ இன்டர்வியூல செலக்ட் ஆனதுனால உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பார்க்கு கூப்பிட்டு போவா அங்க ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வருவான் அவனும் இவளும் ஒரு ஃப்ரெண்டாவே நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ அவகிட்ட யார் அவன் அப்படின்னு கேட்பான் நானும் இவனும் லவ் பண்ணோம் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்புறம் ஹீரோயின் உன்னை நான் ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு திருட்டுத்தனமா ஒரு பில்டிங் போய் டாப் ஃபுளோர்ல உட்காந்துட்டு சிட்டியை பாத்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் கீழே ஸ்ட்ரீட்ல ரெண்டு பேரும் வந்து ஹீரோயின் அவனுக்கு அன்எக்பெக்டடா

நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுவான் அப்புறம் ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட போயிட்டு ஹீரோ அவட எக்ஸ் பத்தி சொல்லுவான் அப்போ அவனோட எக்ஸ் கால் பண்ணிருப்பா அந்த கால ஹீரோயின் எடுத்து அவளை வெறுப்பத்துவா ஹீரோ கிட்ட உனக்கு தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவா இவனும் நைட் அவன் வீட்டுக்கு போவான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் இன்ட்ரோஸ் பண்ணி வைப்பா ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்புறம் வீட்டுல ஒரு படத்தை பார்த்துட்டு லவ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப ரெண்டு பேருமே முன்னாடி நான் எக்ஸ் கூட அஜா குதல் பண்றதுலாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோயின் எழுஞ்சு போறது குனியெல்லாம் ஹீரோ வெறுக்கி வரைக்கும்

பொண்ணுங்கலாம் பிடிக்கும் அப்படின்னு கேப்பா எனக்கு அதுல எல்லாம் எதுவும் ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிடுவான் இவ அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு கேக்க இவன் நல்லா இருக்கா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வந்துருவான் அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு ஹீரோயின் பயங்கரமா சிரிப்பா அடுத்து ஹீரோயின் ஒரு பையன் கிட்ட போய் பேசுவா அவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் சாட்டர்டே டேட்டிங் போகலாம்னு பிளான் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி க்ளோஸ் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அஜால கொஞ்சம் கூட பண்ணிப்பாங்க ஆனா ஹீரோவும் வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி நடந்துக்க அவனுக்கு மனசே வராது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த நியூ பாய் ஃபிரெண்ட் ஹீரோயினை கட்டி விட்டுருவான் அப்புறம் ஹீரோ அவனோட சொந்த ஊருக்கு போவான் அப்போ ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போவா அங்க போய் ஹீரோவோட ஃபேமிலி கூட இன்டர்வியூ ஆகிப்பா அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம இப்போ அச்சா குச்சா பண்ணலாமா அப்படின்னு கேட்பான் ஹீரோயின் என்ன இப்பதான் ஒருத்தன் ஏமாத்திட்டு போனா இப்போ நான் அந்த மூலம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவா அப்புறம் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அறியாமலேயே அவங்க ரொம்ப நேரம் அச்சா குச்சா பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோட அப்பாவுக்கு அம்னிசியா டிசி இருக்கிறதால ஞாபக மருதி அதிகமா இருக்கும் சோ அதனால அவரோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனது அவருக்கு தெரியல ஹீரோவும் ஹீரோவோட அக்காவும் அவங்கள பத்தி பேசி அவருக்கு ஞாபகம் வர வச்சு அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கடுப்பா எழுந்து போயிடுவாரு அப்புறம் அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் அதை பத்தி பேசிக்கிட்டு நிறைய படங்கள்லாம் எல்லாம் மலையில ஹாலிவுட் எழுதின ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் திருட்டு தனமா எரிப்பி உட்காந்துருப்பாங்க அப்ப போலீஸ் ஹெலிகாப்டர் வந்துடுவாங்க ஹீரோயின் கீழே குதிச்சிருவா பட் ஹீரோ எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம் அப்படின்னு கீழே குதிக்காம போலீஸ் கிட்ட மாட்டிப்பான் போலீஸ் அவனை ஹெலிகாப்டரை தொங்க விட்டு போனது டிவில கூட வந்துடும் அதை பார்த்துட்டு அவங்க அக்கா ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க உன் கேர்ள் ஃபிரெண்டா கூட்டிட்டு எப்போ திரும்ப ஊருக்கு வருவா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ஒண்ணு அவ கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நம்மங்க அப்படின்னு சொல்லுவா அதுக்கு அவங்க அக்கா நீங்க அன்னைக்கு நைட் ஒன்னா இருந்தது எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க நீங்க செம்ம ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவன் அவளுக்கு நான் ஒரு பிசிக்கலா தேவைப்படுறேன் பாய் ஃப்ரெண்டா தேவைப்படல அவளாம் அதுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி அவளை பத்தி கொஞ்சம் தப்பாவும் பேசிடுவான் இதெல்லாம் மறைஞ்சிருந்து ஹீரோயின் காதல வாங்கிடுவா அப்புறம் அவ கோவமா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுவா இவனும் நியூயார்க்கு போய் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்ப ஹீரோயின்க்கு கால் பண்ணுவான் மெசேஜும் பண்ணுவான் பட் அவ எதுக்குமே

போனஸ் வேணும்னு சொல்லு நான் அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்காக தான் நீ இந்த வேலைய விட்டு போறியா அப்படின்னு ஹீரோயின் கேப்பா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே உனக்காக நான் எதுக்கு இந்த வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின் பேசி பார்த்துட்டு கிளம்பிடுவா அப்புறம் ஹீரோவோட அப்பா நியூயார்க்கு வருவாரு ஹீரோ போய் அவர் பிக்கப் பண்ணிப்பான் அவனோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால அவனுக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணுவாரு அதே மாதிரி ஹீரோயினோட அம்மாவும் அவளுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுவாங்க ஹீரோ நாங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் எப்படி ஹீரோவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ ஃபிளாஷ் மேப் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாலோ அதே மாதிரி ஹீரோ அவளுக்கு ஒரு ஃபிளாஷ் மேப் வச்சு சர்ப்ரைஸ்